முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய உறவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் நலனை பாதுகாத்திடவும் இந்தியாவில் முதல் முறையாக வேளாண்மைக்கு இலவச மின்சாரம் தந்து சாதனை படைத்தார்கள். உறவர்களின் வருமானத்தை பெருக்குவதற்காக விளைபொருட்களை பேருந்துகளை இலவசமாக எடுத்து செல்லலாம் என்று அறிவித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். உழவர் சந்தைகளை ஏற்படுத்தி தந்த உன்னத தலைவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உழவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேளாண் கடன்களை தள்ளுபடி செஞ்சதும் அவருடைய வாழ்விலே ஏற்றம் காண வச்சவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போராடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய எண்ணத்தில் வாழக்கூடிய வேளாண் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நமது அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உழவர்களின் நலனை எப்போதும் பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய அரசு உழவர்களின் நலனுக்காக வேளாண் துறையினர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என்ற பெயரை மாற்றியும் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சு உழவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. உழவர்களின் நலனை முன்னிலைப்படுத்தும் நம்முடைய அரசுக்கு இயற்கையும் நல்ல ஒத்துழைப்பை நல்குவதால் குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு மே 24 அதாவது நாளை தினம் மேட்டூர் அணையினை திறந்து வைக்க இருக்கிறேன். அந்த செய்தியும் இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக 7 அம்சு தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த 7 அம்ச தொலைநோக்கு திட்டங்களில் ஒன்றாக மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி என்பதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டது. ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியையும் தன்னிறைவான கிராமத்தையும் உருவாக்குவது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துக்களில் 5 வருஷத்தில் அதை செயல்படுத்த இருக்கிறோம். இந்த திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறையின் மாபெரும் திட்டமான அனைத்து கிராம அண்ணாமலை திட்ட கிராமங்களோடு இணைந்து செயல்படுத்தப்படுவதால் கிராம அளவில் ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கும் என்பது இதனுடைய சிறப்பு. 2021-22 1997 கிராம பஞ்சாயத்துக்களில் ரூபாய் 227 கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை இன்றைக்கு நான் துவக்கி வைத்திருக்கிறேன். இந்த திட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமே கிராம அளவில் அரசு துறைகளின் அனைத்து நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னேற்றம் காண வேண்டும் என தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த உன்னத தலைவர். அந்த அடிப்படையில் இந்த திட்டமும் ஒருங்கிணைக்கும் பணியை முன்னிலைப்படுத்துவதால் தலைவர் கலைஞர் அவருடைய பெயரை இத்திட்டத்திற்கு வச்சு இன்றைக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறோம். அது சால பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கங்களாக கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருது. நீர் ஆதாரங்களை பெருக்கி சூரிய சக்தி பம்ப் செட்டுகளோடு தண்ணீர் நுண்ணீர் பாசன வசதி ஏற்படுத்துதல், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல், ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக பண்ணை கூட்டை அமைத்தல் மற்றும் கிராம வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், கால்நடைகளை நலன் காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல், வருவாய்த்துறையின் மூலம் பட்டா மாறுதல் ஈ அடங்கல், சிறு குறு உழவர்களுக்கு சான்று வழங்குதல், கூட்டுறவு சங்கங்களின் மூலம் அதிக அளவு பயிர்க்கடன்கள் வழங்குதல், பாசன நீர்வழி தடங்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட கிராம பொருளாதார மேம்பாட்டிற்காக அனைத்து துறை திட்டப்பணிகளையும் ஒருங்கிணைத்து திட்டம் செயலாக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தனி மரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற மூதுரைக்கு ஏற்ப
தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள உழவர்களை ஒருங்கிணைத்து உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்கி தேவையான தொழில்நுட்ப பயிற்சிகள் அளித்து வேளாண்மை உழவர் நலத்துறையின் பல துறைகளின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதனால் கிராமங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பலப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையுடன் ஒருங்கிணைந்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதால் கிராம அளவில் தன்னிறைவு ஏற்படும். அதனால் நகரத்தினை நோக்கி கிராம மக்கள் இடம்பெயர்தல் தடுக்கப்படும். கிராம வளர்ச்சி என்பது பெரும் மக்கள் இயக்கமாக மாற வேண்டிய இந்த காலகட்டத்தில் கிராமத்தில் உள்ள அனைத்து உழவர்களையும் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாவது பயனடைய செய்ய வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. எனவே அனைத்து துறை அலுவலர்களும் அர்ப்பணிப்போடு சிந்தையும் செயலனையும் ஒரே நேர்கோட்டில் செலுத்தி கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்திட கேட்டுக்கொண்டு வேளாண் பெருமக்கள் அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு இந்த தலைமை உரையை இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.